ஹலோ கைஸ், நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், நம்ம சேனல பார்க்க நீங்க புதுசா வரீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2023 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஏகப்பட்ட வீடியோக்கள், எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல்ல போட்டாச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை சாதாரண ஒரு குக்கிராம வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாம உண்மையாவே நம்மளை நம்பி ஒரு காலேஜ கவுன்சிலிங் வழியா தான் எடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் சீட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள ஒரு ஒரு வைராக்கியத்தை நீங்க உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸை வந்து நானே சொல்ல போறேன், அதுக்கு நான் ஆன்சரும் பண்ண போறேன். ஏன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கும் இருக்கும். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸை பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா அதை பத்தி நான் ஆன்சர் பண்றேன். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பப்பா கவுன்சிலிங் அப்படிங்கிறத நீங்க கேட்பீங்க. முத சொல்ல போனோம்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் தள்ளி போயிருக்கு. தள்ளி போனது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்சு ஒரு ஜூலை 20th ஆஃப்டர் தான். ஆக்சுவலா மெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 எப்ப நடந்து முடியுதோ அதுக்கு அடுத்த கட்டமா தான் நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மினிஸ்டரா இருக்கக்கூடிய, உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களே தெரிவிச்சிருந்தாரு. சரி ஓகே ஃபைன், அப்ப 20 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 நாள் நீங்க இப்பவே நீங்க அங்கங்க படிச்சுட்டு இருப்பீங்க. சிஎஸ்சி எங்கேயாவது சென்டர்ல போய் படிச்சுட்டு இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். நீங்க கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல இருப்பீங்க. கவுன்சிலிங்லாம் நடக்கும், ஆனா அதுலயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 அதுல ரவுண்ட் 1 மாணவர்கள் மட்டும் இப்ப கொஞ்சம் ஆர்வமா இருக்கலாம். ஆனா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 இந்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 மாணவர்கள் இப்ப எதையுமே பெருசா பார்க்க தேவையில்ல. ஏன்னா ரவுண்ட் 1 முடிஞ்சாதான் ரவுண்ட் 2 நடக்கும், ரவுண்ட் 2 முடிஞ்சாதான் ரவுண்ட் 3 நடக்கும், ரவுண்ட் 3 முடிஞ்சாதான் ரவுண்ட் 4 நடக்கும். அதனால ரவுண்ட் 1 ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 தான் கரெக்டா, 182 கட் ஆஃபுக்கு மேல உள்ள மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் பீக்கா இப்ப பாத்துக்கிட்டு இருங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். அதுக்கு கீழே உள்ள மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்க வேற ஏதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்ல பெரிய ஆர்வம் கிடையாது, ரவுண்டு ஷெட்யூல் வந்த பிறகு நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் எப்ப கவுன்சிலிங்கான ஆன்சர். ஸோ கவுன்சிலிங் நடப்பதற்கு இன்னும் 20 நாட்களுக்கு மேல இருக்கு, அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பத்தி நம்ம பேசலாம். இந்த நேரத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை எல்லாருமே பாக்குறீங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அட்வைஸ், என்னால முடிஞ்ச ஒரு அட்வைஸ் சொல்றேன், பிடிச்சா எடுத்துக்கங்க இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, என்னன்னா ஒரு கல்லூரி ஒரு மாணவனுக்கு பிடிச்சி போகுது. உதாரணத்துக்கு பிஎஸ்டி காலேஜ் இருக்கு, இல்ல சிஇஜி இருக்கு, எஸ்எஸ்என் இருக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள் மாணவனுக்கு பிடிச்சி போயிருக்கு. ஆனா அதே மாதிரி நிறைய கல்லூரிகள் தமிழ்நாட்டுல நல்ல தலை சிறந்த கல்லூரிகளா இருக்கு. அந்த தலை சிறந்த கல்லூரிகளை நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ்லயும் தனிப்பட்ட ஒரு ஒரு ரிவ்யூவாவோ, அது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா top 100 வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் என் சேனல்ல. இப்போதான் இங்க குழப்பமே வருது, ஒரு மாணவன் எப்படி ஏமாறான், ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்காம எப்படி ஏமாந்து போறான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். உண்மையாவே ஒரு மாணவன் ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்காம ஏமாந்து போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அந்த காலேஜ் ஆசைப்படுறான், அந்த காலேஜ் நல்ல காலேஜ். இப்போ உதாரணத்துக்கு குமரகுரு காலேஜ் எடுத்துக்கிருவோமே, குமரகுரு காலேஜ் நல்ல காலேஜ்னு விரும்புறான், குமரகுரு காலேஜ்ல எப்படியாவது போய் சேர்ந்துடணும்னு ஆசைப்படுறான், பிஎஸ்டி காலேஜ்ல எப்படியாவது படிக்கணும்னு ஆசைப்படுறான், எஸ்எஸ்என் காலேஜ்ல எப்படியாவது படிக்கணும்னு ஆசைப்படுறான், சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் நம்ம சென்னையில இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவனுடைய வைராகியத்தினால, அவனுடைய பிடிவாதத்தினால, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தினால அவன் மத்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இழந்துடுறான். அப்போ ஒரு நல்ல கல்லூரியில பல டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் வைப்பேன் உங்கள்கிட்ட. ஏன் வேற டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சா வேலை கிடையாதா, உண்மையா கேட்கிறேன், ஒரு சாதாரணமா ஒரு ஸ்டூடெண்டா உங்கள்கிட்ட கேட்கிறேன். நல்ல கல்லூரி அப்படிங்கிறது ஆசை இருக்கு, அப்ப அந்த நல்ல கல்லூரியில நல்ல டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படிக்கணுமா? நல்ல டிபார்ட்மெண்ட் கெட்ட டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கா? யாரு சொன்னா சிஎஸ்சி எடுத்து படிச்சாதான் வேலைங்கிறத யாரு சொன்னா, யாரு சொன்னா சொல்லுங்க. சிஎஸ்சி ரொம்ப ரொம்ப இந்த வருடம் என்னைய பொறுத்த வரைக்கும் 2023 சிஎஸ்சி எடுத்து படிப்பதை விட ட்ரிபிளி மெக்கானிக்கல், அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கோர்ஸ், ஏரோநாட்டிக்கல்,
நீங்க வேற இந்த சிஎஸ்சி இல்லாத கோர்ஸ் எடுத்து படிச்சா இந்த வருடம் சிறப்பான வேலை வாய்ப்புகள் நம்மளுடைய மத்திய அரசு, மத்திய அரசு இருக்கு தெரியுமா, மோடிஜியோட அரசு, அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாடு அரசு இருக்கு தெரியுமா, நம்மளுடைய மு க ஸ்டாலின் அரசு இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் பல வேலை வாய்ப்புகளை கோர் ஓரியன்டான படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப அதிகப்படுத்திருக்காங்க. மெக்கானிக்கல், சிவில், அதுக்கடுத்த கட்டமா ஏரோநாட்டிக்கல், அதுக்கடுத்த கட்டமா இந்த மாதிரி நீங்க சிஎஸ்சி வேணும்னே இருக்கீங்கல்ல. சிஎஸ்சி என்பது கார்ப்பரேட். கார்ப்பரேட் என்பதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க வேலை பார்க்கலாம், அப்புறம் நீங்க அதுல இருந்து மோட்டிவேட் ஆகி நீங்க ஏதாவது புது விஷயத்தை கத்துக்கணும். சிஎஸ்சி என்பது நல்லா சொல்றேன் நண்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் படிச்சது ஐடி. ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மேலும் மேலும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். என்ன அப்டேட் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசு புதுசா இன்னைக்கு என்ன வந்து டெக்னாலஜியில வளர்ந்துருக்கோம், இன்னைக்கு ஏஐ வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், டேட்டா சயின்ஸ் வந்திருக்கு, அப்ப புதுசு புதுசா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், புதுசு புதுசா நிறைய கோடிங், என்னென்ன மாதிரி டெக்னாலஜி வருதோ அது மாதிரி நீங்க படிச்சா மட்டும்தான் ஐடிக்குள்ள இருக்க முடியும். புதுசு புதுசா படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்ச பிறகு கூட நீங்க மேலும் படிக்கணும் ஐடிக்கு போகணும்னா. ஆனா நீங்க மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி, அடுத்த கட்டமா இசிஇ கூட நீங்க எலக்ட்ரானிக்ஸ் லைன்ஸ்ல போகலாம், அடுத்து ஏரோநாட்டிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, அடுத்து மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஃபுட்டுக்கு ஃபுட்டெக்கு, அதுக்கடுத்து கெமிக்கலு, ஏகப்பட்ட கோர்ஸ், எக்கச்சக்கமான கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கல்லூரியில ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, பிரிண்டிங் டெக்னாலஜி, ஏகப்பட்ட வேற டிபார்ட்மெண்ட் எத்தனையோ இருக்கு. அப்ப அதை எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். இந்த சிஎஸ்சி என்பது ஒரு பைத்தியம் மாதிரி ஆகி இதுக்குள்ளேயே பைத்தியமாகி பையன் இதே எடுத்து படிக்கிறான். கடைசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2017 ஆரம்பிச்சு 17, 18, 19, 20, 20 இந்த வருடம் என்ன ஆகுது, 23 வரைக்கும் படிச்ச சிஎஸ்சி ஓரியன்டான படிச்ச கோர்ஸ் படிச்ச எல்லாருமே ரொம்ப ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிஎஸ்சி படிச்சுட்டு நீங்க ஐடி கம்பெனிக்கு போகணும்னா சிஎஸ்சி படிச்சா மட்டும் நீங்க ஐடி கம்பெனிக்கு போகலாம்னு நினைக்காதீங்க. மெக்கானிக்கல் படிச்சவனும் ஐடி கம்பெனில இருக்கான், சிவில் படிச்சவனும் ஐடி கம்பெனில இருக்கான். அதனால சாதாரணமா ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் படிச்சாவே நீங்க ஈஸியா ஐடிக்குள்ள போக முடியுது. அதனால ஒரு நல்ல கல்லூரிய ஒரு அதை தேர்வு பண்ணும் போது நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு நீங்க அந்த கல்லூரியை விட்டுறாதீங்க. ஏன்னா என் சேனலை இவ்வளவு பேர் பாக்குறீங்க, சாதாரண கிராமத்துல உள்ளவங்க கூட பாக்குறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா. நல்ல கல்லூரினா அங்க எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் நல்லதுதான். இங்க போய் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை விட தமிழ்நாட்டுல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல கல்லூரின்னு சொல்றீங்க, என்ஐஆர்எஃப் ரேங்கிங், நாக்கு, நாக்கு ஏ கிரேடு, ஏ பிளஸ் கிரேடு, ஏ பிளஸ் பிளஸ் கிரேடு, அடுத்து அதுல வந்து என்பிஏ அக்ரிடிடேஷன் வாங்கியிருக்கு. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலை சிறந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல நல்ல பேர் வாங்கியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி டெக்னாலஜி எல்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல பெரிய பெரிய கல்லூரிகள், தமிழ்நாட்டுல தலை சிறந்து விளங்கக்கூடிய பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்குல்ல, அந்த கல்லூரியிலலாம் ஏன் மத்த டிபார்ட்மெண்ட் ஏன் எடுத்து படிக்க கூடாது, சிஎஸ்சி மட்டும்தான் இருக்கா என்னங்க, இதெல்லாம் நியாயமா, சிஎஸ்சி படிச்சா மட்டும் வேலைன்னு யார் சொன்னா, சிஎஸ்சி பைத்தியம், நல்லா புரிஞ்சுக்குங்க. சிஎஸ்சியே இந்த வருடத்துல இருந்து நம்ம ஒரு பைத்தியம் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா சிஎஸ்சி எடுக்காதீங்கன்னு நான் சொல்றேன், டெஃபினட்டா சொல்றேன். சிஎஸ்சி என்பது படிச்சவங்க போதும், யார் படிக்கலானா ஒரு ஆர்வம், வேற மாதிரி ஒரு ஆர்வம், எனக்கு இப்பவே டெக்னாலஜி தெரியும், எனக்கு இப்பவே ஜாவா தெரியும், இப்பவே எனக்கு வந்து பைத்தான் தெரியும், நான் வந்து எனக்கு இப்பவே உனக்கு அந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்து படிங்க. சிஎஸ்சியில போய் 12th சிஎஸ்சி குரூப் எடுத்து படிச்சிருப்பான், அவன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருப்பான், அவன் கூட படிக்கலாம். ஆனா பயோமெடிக்கல் எடுத்தவன் சிஎஸ்சி வேணும்னு பைத்தியமா இருக்கிறான். என்னங்க இது, இது எதுக்கு படிக்கணும்னு தெரியாம அப்படியே ஆர்வம் முழுக்க அப்படியே காட்டுறானே. பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு பயோமெடிக்கல் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, எத்தனையோ கோர்ஸ் இருக்குங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, எத்தனையோ கோர்ஸ் இருக்கு. ஏன் நீங்க வந்து அந்த இதை மட்டும் எடுக்கிறீங்க, என்னங்க இது நியாயம், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நல்ல கல்லூரினா, இதுல நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ஒரு நல்ல கல்லூரினா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து படிக்கலாம் அந்த காலேஜ்ல. இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும்னு இல்லை, பிஎஸ்டி இருக்கா அங்க என்ன டிபார்ட்மெண்ட்னால எடுங்க, அந்த ஒரு எஸ்எஸ்என் இருக்கா எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுங்க, குமரகுரு இருக்கா எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுங்க, சிஇஜியா எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுங்க. என்னங்க இது, அதுதான் ஒரு தப்பு. மாணவர்கள் மத்தியில இந்த ஒரு விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
நல்ல கல்லூரின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து படிங்க. இதை மட்டும் நம்ம மாத்திட்டோம்னா கண்டிப்பா நீங்க நல்ல கல்லூரிக்கு போறது உறுதி. அதுல 100% நான் எழுதி தரேன். இதுக்காக நீங்க இவ்வளவு சொன்னீங்க எனக்கு காமெடியா இருக்கு. நான் வந்து சிஎஸ்சி தான் சார் எடுப்பேன், இப்போவும் நான் சிஎஸ்சி பைத்தியமா தான் இருக்கேன் அப்படின்னா சத்தியமா உண்மையா சொல்றேன், சிஎஸ்சி இந்த வருடம் வரைக்கும் கடைசியா படிச்ச மாணவன் எத்தனையோ பேர், நம்ம சேனல்ல எத்தனையோ பேர் பாக்குறீங்க, படிச்சு முடிச்ச மாணவர்கள் எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சில அப்கிரேட் ஆகி ஒரு சாதாரணமா படிச்சு 4 வருஷம் படிச்சு முடிக்கிறான், இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு போய் கோர்ஸ் பண்றான், கோர்ஸ் பண்ணியுமே வேலை கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறான். அதனால சொல்றேன், நீங்க ஒரு மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ சிவில், அடுத்த கட்டமா பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இது போன்ற வேற வேற ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஏகப்பட்ட கோர்ஸ், பிரிண்டிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. இது மாதிரி வேற ஒரு புதுமையான கோர்ஸை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா வேலை கண்டிப்பா கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மட்டும்தான் அதை படிச்சிருப்பீங்க. சிஎஸ்சினா தான் ஊருக்கு ஒரு ஆளை கூப்பிட்டோம்னா எல்லாரும் சிஎஸ்சி படிச்சிருக்காங்களே. உங்க ஊர்ல நீங்க கேளுங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சிஎஸ்சி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஐடி. எல்லாருமே ஐடினா என்னப்பா, ஐடி டவுன்பா. பாத்துக்குங்க, நல்லா உங்களுடைய பையனுக்கோ உங்களோட பொண்ணுக்கோ நல்ல வழியை கொடுத்து நீங்க அனுப்பி வைங்க. ஒரு நல்ல கல்லூரினா அந்த கல்லூரியில என்ன வேணாலும், என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படிக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படிக்கணும்ங்கிறது கிடையாது. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோக்கு வந்தேன். தேங்க்யூ வெரி மச். அதே போல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவீங்க, புரிஞ்சுக்குங்க. ஒரு நல்ல கல்லூரினா என்ன எடுக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய். டிடிஜி. தேங்க்யூ.